நம்ம மொதல் வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற இன்டர்நெட் மோடமை எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து வைஃபையை எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நேற்று வந்து இன்டர்நெட் பேஜை மோடம் பேஜை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வயர்லெஸ்ஸை வந்து எப்படி செட்டப் பண்ணி அதை செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் போட்டிங்கன்னா வயர்லெஸ் செட்டப், வயர்லெஸ் பேசிக்ஸ். இந்த வயர்லெஸ் பேசிக்கில் எஸ்எஸ்ஐடி அப்படிங்கிறது தான் நம்மளோட வைஃபை நேம். ஸோ அந்த வைஃபை நேமை நம்ம தமிழில் பயில் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். இல்லை நல்லா பார்த்துக்கோங்க, டிஎன்பி ஆர் கேபிட்டல், சரிங்களா? ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகும் அந்த நேம் சேஞ்ச் ஆக. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட வைஃபை ஆன் பண்ணி பார்க்கலாம். தமிழில் பயில் அப்படிங்கிறது வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லாக் சிம்பிள் இல்லை. லாக் சிம்பிள் இல்லைன்னா நம்மளோட வைஃபை வந்து பாஸ்வேர்ட் இல்லை, ஸோ இட் இஸ் அன்செக்யூர்ட் அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வயர்லெஸ் செட்டப்பில் வயர்லெஸ் செக்யூரிட்டி பண்ண போகிறோம். அதில் நம்ம ஒரு என்கிரிப்ஷனை சூஸ் பண்ணோம். இதில் நிறையா வகைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண போகிறது WPA2 AES. இது இருக்கிறதுலே அதிக செக்யூர்டு உள்ளது. இப்போ வர லேட்டஸ்ட் மோடமில் வந்து WPA3 இருந்து வந்துருச்சு. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் WPA3 AES செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோட மோடமில் எனக்கு இருக்கிற ஹையஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா WPA2 AES. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. வீடியோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு கேரக்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஈஸி ரிமெம்பரன்ஸ்க்காக, இந்த வீடியோ பர்பஸ்க்காக மட்டும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மினிமம் 20 செகண்ட்ஸ் ஆகும். சில மோடங்கள் இன்றைக்கி வர லேட்டஸ்ட் மோடங்கள்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம திரும்பி வைஃபை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் பயில் பக்கத்தில் ஒரு லாக் சிம்பிள் வந்துருச்சு, ரைட்டுங்களா? ஓகே, இப்போது யார் ஒரு மொபைல் டிவைஸோ ஒரு லேப்டாப் வச்சுருந்த வைஃபை ஆன் பண்ணாலுமே நம்மளோட வைஃபை நேம் கண்டிப்பாக தெரிய வரும். அப்போனா தான் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். இதை நம்ம எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்? என் வைஃபை வந்து எனக்கு எங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் போய்க்கோங்க, அதில் அட்வான்ஸ் வயர்லெஸ் போய்க்கோங்க, வயர்லெஸ் அட்வான்ஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் எஸ்எஸ்ஐடி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து எனேபிளில் இருக்கணும் டிஃபால்ட்டாகவே. இது எனேபிளில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வைஃபை நேம் வந்து எல்லா டிவைஸ்க்குமே தெரிய வரும். இதை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். இதை டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரைட், சரிங்களா? இதில் போயிட்டு நம்ம வைஃபை ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வைஃபை நேம் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இது வந்து அடிஷ்னல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. பார்த்தீங்களா, மற்ற வயர்லெஸ் நெட்ஒர்க்லாம் வருது, நம்மளோட வயர்லெஸ் நெட்ஒர்க் வரலை, சரிங்களா? ஸோ யார் ஒரு ஃபோன் கொண்டு வந்து வைஃபை ஆன் பண்ணாலும் இந்த எஸ்எஸ்ஐடியோ இல்லை நம்ம வைஃபை நேம் தெரியாததுனால இங்கே வைஃபை இல்லைன்னு கூட சில பேர் நினச்சிக்கலாம். இது ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. சரி, ஓகே, இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, நான் வந்து என் டிவைஸை நான் ஆன் பண்ணுறேன், எனக்குமே தெரியணுமே அப்படின்னா ஆப்வியஸாக தெரியாது. சரி, எப்படி இந்த நெட்ஒர்க் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நெட்ஒர்க்ன்ட்ருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ கொடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அங்கே என்ன நேம் எக்ஸாக்டாக கேஸ் கரெக்டாக இருக்கணும். அதாவது டிஎன்பி அங்கே கேபிட்டலில் கொடுத்துருந்தோம், இங்கேயும் அதே தான் கொடுக்கணும். கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாது. இங்கே செக்யூரிட்டி நம்ம WPA2 செலக்ட் பண்ணியிருந்தோம், WPA2 செலக்ட் பண்ணிக்கிறோம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வயர்லெஸ் கனெக்ட் ஆகிரும், சரிங்களா? ஸோ இது ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே இன்றைக்கி வந்து நான் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே
கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வந்து என்னோடய வைஃபை நேமையும் பாஸ்வேர்டையும் நான் இப்படி கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லாமல் இருப்பாங்களா இல்லை சொல்லுவாங்க இல்லையா, அப்போது அங்கே ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வைஃபையை போய்க்கோங்க, அதில் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் மோட் டிசேபிள்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் அலௌட் லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, வயர்லெஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் எனேபிள் ஆயிடுச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, மேக் அட்ரஸ். இந்த மேக் அட்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு மொபைல் டிவைஸோ இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்கிற வைஃபை கார்டுக்கு ப்ளூடூத்துக்கு மேக் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வந்து என்னோடய ஆண்ட்ராய்டு டிவைஸோட மேக் அட்ரஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எங்கே இருக்குன்னா கீழே ஆண்ட்ராய்டு டிவைசஸில் கீழே போனீங்கன்னா அபவுட் ஃபோனுன்னு ஒன்று இருக்கும், அதில் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா வைஃபை மேக் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 84 அந்த மேக் அட்ரஸை வந்து நான் இதில் டைப் பண்ண போகிறேன். 84 73 03 EF 4 CD 2 அண்ட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆடுன்னு கொடுத்துட்டேன் இல்லைங்களா, என்னோடய ஆண்ட்ராய்ட் டிவைஸ் மட்டும்தான் வைஃபை ஆக்சஸ் பண்ணும், வேறு எந்த டிவைஸ்க்கும் உங்களோட SSID பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலுமே ஆக்சஸ் டினை ஆகிரும் சரிங்களா. நீங்கள் எத்தனை மேக் அட்ரஸ் வேணால் ஆன் பண்ண, உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், உங்களோட லேப்டாப்ஸ், உங்களோட டெஸ்க்டாப்ஸ், உங்கள் குழந்தைங்களோடது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களோட டிவைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த மேக் அட்ரஸ் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்னொரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ இப்போ வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டாலுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களோட மேக் அட்ரஸை நம்ம இங்கே ஆட் பண்ணலை, அதனால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. புரிஞ்சிருச்சுங்களா? இது இன்னும் ஹையர் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு புது டிவைஸ் வாங்குறீங்க, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியலையே அப்படின்னா என்ன பண்ணணும், ஒன்றுமே இல்லை, இங்கே வந்துருங்க, மேக் அதில் இருக்கிற மேக் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க, யூல் பி ஏபிள் டு ஆக்சஸ். ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கக்கிட்ட மொபைல் ஃபோன்ஸோ இல்லை ஐபேட்ஸோ இல்லை லேப்டாப் கொடுத்துட்டோம், ஏன்னா எல்லாருமே ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுற வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் இந்த கொரோனா சுச்சுவேஷனால். இப்போ நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ ரொம்ப நேரமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களே, அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸஸ் வேறு எதுவும் பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கு பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள் மோடம்லேயே இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த யூஆர்எல் பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் வந்து டிசேபிளில் இருக்குது. இது டிசேபிளில் இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே போக முடியும், google.com ஃபேஸ்புக்கோ என்னன்னாலுமே இது டிசேபிளில் இருக்கிற வரைக்கும் தான் போக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனேபிள்னு கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ்ன்னு கொடுத்துட்றோம் சரிங்களா. அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்றோம். என்னெல்லாம் நம்ம வந்து பிளாக் பண்ண போகிறோம், youtube.com சரிங்களா, ஆல் டே, ஃப்ரம் டைம் நீங்கள் கொடுக்கணா கொடுத்துக்கலாம், இல்லை ஆல் டே அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 000 போட்டுக்கலாம், 23:59 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஃபுல் டே பிளாக் ஆகிற மாதிரி ஆட் ஃபில்டர்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ யாராலையுமே youtube.com பார்க்க முடியாது சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை மாடிஃபை பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்ரிடேன்னு சூஸ் பண்ணிடுறோம், நம்ம வந்து சண்டேயும் சாட்டர்டே மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ மற்ற நாள்லாம் பிளாக் ஆயிரும், சண்டே அண்ட் சாட்டர்டே மட்டும் இட் வில் ஒர்க் சரிங்களா. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டைம் லிமிட். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே நம்ம கொடுத்துக்கலாம், ஒரு டைம் லிமிட் வச்சுக்கலாம், காலையில் 10 காலையில் 10 சாயந்தரம் 5 வரைக்கும் தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகணும். யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நான் மேக் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன்,
நீங்கள் யாருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோன் கொடுத்துருப்பீங்க, இல்லை வந்து ஒரு ஐபேட் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஒரு லேப்டாப் கொடுத்துருப்பீங்கன்னா அதோட மேக் அட்ரஸை எடுத்து இதில் போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் எவ்ரிடே செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் டைம் 10, என் டைம் 5 மணிங்கிறது போட்டுட்டேன். இப்போது மேக் அட்ரஸ் கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் குழந்தைங்களோட இல்லை உங்களுக்கு யாருக்கு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டிவைஸில் இருக்கிற மேக் அட்ரஸை எடுத்து போட்டுருங்க. இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, நடுவில் வந்து கோலன் இருக்கும். ஸோ உங்கள் மேக் அட்ரஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க. போட்டு ஆட் ரூல். ஓகே, நம்ம டைம் ஃபார்மேட் வந்து 24 hours ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஸோ 17 கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இன்னொரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம குழந்தைங்களோட டிவைஸ் வந்து 5 மணிக்கு மேலே இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. ஸோ ஏற்கனவே வந்து அங்கே யூஆர்எல் பிளாக்கிங்கும் கொடுத்துருக்குறோம், இங்கே டைம் லிமிட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னும் நம்ம செக்யூர் பண்ணிட்டோம். வீடியோவில் நம்ம வைஃபை எப்படி செக்யூர் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம், யூஆர்எல் எப்படி பிளாக் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம், ஒரு பர்டிகுலர் டிவைஸ்க்கு நம்ம எப்படி டைம் லிமிட் செட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்கள் வீட்டு மோடம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் நெட்ஒர்க்கை சேஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.